வெல்கம் பேக். இந்த ஸ்பெசிஃபிக் மூவியில் நம்ம வந்து ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த நம்ம போன மூவியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற அந்த பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ வந்து ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி அப்படின்றது வந்து பார்த்துக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு இன்ட்ரடக்ஷனாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டதுக்கப்புறம் வந்து ஜாங்கோக்குள்ளே போவோம். இப்போ ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெப் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போன்னு என்ன அர்த்தம்னா, ஒரு வெப் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸை பற்றி தான். ஓகேங்களா? டிபெண்ட்ஸ் வந்து ரிக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் தான். ரிக்வஸ்ட் என்ன அர்த்தம்னா, நான் ஒரு ரிக்வஸ்ட் அனுப்புகிறேன். நான் கேட்குறேன். ஐம் ஆஸ்கிங் சம்திங். ஓகே, ஸோ ரெஸ்பான்ஸ் இஸ் நத்திங் பட் அந்த நான் கேட்ட கேள்விக்கு ஏதோ ஒரு ஆன்சர் வருது. அதுதான் வந்து ரிக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஓகே, இப்போ வந்து ரிக்வஸ்ட் யார் அனுப்புவா, ரெஸ்பான்ஸ் யார் அனுப்புவா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த ரிக்வஸ்ட் ஆஸ் ஹெச்டிடிபி ரிக்வஸ்ட், ரெஸ்பான்ஸ் ஆஸ் ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து ரிக்வஸ்ட் அப்படின்றத யார் அனுப்புவானா, கிளைண்ட் சைட்லேருந்து ஒருத்தர் அனுப்புகிறதா ரிக்வஸ்ட். ஓகே, கிளைண்ட் சைட்னா வந்து நீங்கள் ப்ரௌசரில் வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஃபேஸ்புக் லாகின் பண்ணுறீங்க. ஓகே, ப்ரௌசரில் போய்ட்டு facebook.com சொல்லி அடிச்சுட்டு என்டர் தரீங்களா. அந்த என்டர் அடித்ததுக்கப்புறமா எப்படி அந்த வெப் அப்ளிகேஷன் லோட் ஆகுது அப்படின்னா, நம்ம ரிக்வஸ்ட் வந்து போகும். இந்த ப்ரௌசர்லேருந்து ஒரு யூசர் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சர்வர் வந்து எங்கேயாவது இருக்கும். அந்த வெப்சர்வர் போய்ட்டு ரிக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ணிவிட்டு எனக்கு ப்ராசஸ் பண்ண இந்த வெப்சைட் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எனக்கு என்ன பண்ணுவோம், ரெஸ்பான்ஸ் வரும். இதுதான் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணோம். இப்போ நான் ரிக்வஸ்ட் அனுப்பிச்சிட்டேன். அந்த ரிக்வஸ்ட்டை வாங்கிருச்சு, ப்ராசஸ் பண்ணிருச்சு, எனக்கு ரெஸ்பான்ஸை ப்ரிப்பேர் பண்ணி ரெஸ்பான்ஸ் எனக்கு அனுப்பிச்சிடும். ப்ரௌசர் அந்த ரெஸ்பான்ஸை வாங்கிட்டு எனக்கு என்ன பண்ணணும்னா ரெண்டர் பண்ணிவிடும் ப்ரௌசரில். இதுதான் வந்து ஒரு ரிக்வஸ்ட் ரெஸ்பான்ஸோட லைஃப் சைக்கிள்னு வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஹை லெவலில். ஓகே, இப்போ இந்த ரிக்வஸ்ட் வந்து நான் அனுப்புகிறேன்ல, இது எப்படி போகும்னா, என்னோட யூசர் ஏஜென்ட் ப்ரௌசர் டீட்டெயில், ஐபி அட்ரஸ், இவங்க நிறைய டீட்டெயிலாக ஹெட்டரு, பாடி, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹெச்டிடிபி ரிக்வஸ்ட் ஆப்ஜெக்டாக ஃபார்ம் பண்ணி இங்கே அனுப்பிச்சி விட்றோம். சர்வர் அதை வாங்கி ப்ராசஸ் பண்ணிவிட்டு அங்கே ரெஸ்பான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு என்ன பண்ணால் ஒரு ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி ப்ரௌசருக்கு திரும்ப அனுப்பிச்சி விட்றோம். அதுதான் இங்கே போட்டிருக்கேன், ஹெச்டிடிபி ரிக்வஸ்ட் ஆப்ஜெக்ட், ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ யூஸ்வலாக வந்து வெப் வந்து ஹெச்டிடிபியில் தான் ஒர்க் ஆகும். எந்த ரிக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் இருந்தாலுமே ஃபைல் அப்லோட் அப்படின்னா வந்து அப்லோட் டவுன்லோட் அப்படின்னா அது எஃப்டிபி ப்ரோட்டோக்காலில் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன், சம்திங் லைக் தட். ஓகே, அது வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். இது வந்து ஹெச்டிடிபினா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். சரி, இதில் வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துக்கலாம். ஹெச்டிடிபினா ஹெச்டிடிபிஎஸ்னா டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். இந்த ரெண்டு ப்ரோட்டோக்கால் அப்போ பார்த்துருப்பீங்க. ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்காலுக்கும் ஹெச்டிடிபிஎஸ் ப்ரோட்டோக்காலுக்கும் ஹெச்டிடிபிஎஸ் ப்ரோட்டோக்கால் வந்து செக்யூரிட்டி அதிகம். பை டிஃபால்ட்டாக எந்த ஒரு டேட்டா அனுப்பிச்சாலுமே வந்து எனக்கு என்கிரிப்ட் ஆகி தான் போகும். அதுதான் ஹெச்டிடிபிஎஸ் ப்ரோட்டோக்கால். ஓகே, ஹெச்டிடிபி வந்து ஒரு ஜெனரல் ப்ரோட்டோக்கால். அதில் வந்து செக்யூரிட்டி அவ்வளோ இல்லாது, பேசிக் மினிமம் செட்டிங்ஸ் தான் இருக்கும். இப்போ ஹெச்டிடிபி எப்படி என்ன ஹெச்டிடிபிஎஸ்ஸாக மாற்றணும் அப்படின்னா வந்து நம்ம அதுக்கு வந்து SSL சர்டிஃபிகேட் இருக்குது. அந்த சர்டிஃபிகேட்டை தனியாக வாங்கிட்டு என்னோடய ஹெச்டிடிபி ரிக்வஸ்ட்டில் வந்து நான் கான்ஃபிகர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஹெச்டிடிபி வந்து ஹெச்டிடிபிஎஸ்ஸாக மாறும். நீங்கள் ஹெச்டிடிபிஎஸ்ஸை எப்படி பார்க்கலன்னா வந்து இப்போ நீங்கள் அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் ஏதோ ஒரு ப்ராடக்டாக வாங்கிட்டு அமௌண்ட் பே பண்ணுவீங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ரிக்வஸ்ட் வந்து ஹெச்டிடிபிஎஸ்ஸாக இருக்கும். ஹெச்டிடிபிஎஸ் எப்போ இருக்கோ அதில் மட்டும் போயிட்டு நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணணும். ஹெச்டிடிபியில் வந்து அமௌண்ட் பே பண்ணக்கூடாது, அது வந்து தப்பு. ஓகே, ஹெச்டிடிபிஎஸ் இஸ் நத்திங் பட் செக்யூர். ஹெச்டிடிபிஎஸ்னா செக்யூர் அதிகம், ஹெச்டிடிபினா செக்யூர் வந்து கம்மி. சரி, இப்போ நீடியா வெப்சர்வர்ட் ஹேண்டில் ரிக்வஸ்ட்னா இதுதான் நான் ஃபஸ்ட் பாயிண்ட்டில் சொன்னேன். ரிக்வஸ்ட் அனுப்பிச்சா அந்த பக்கம் அந்த ரிக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணுறது எனக்கு ஒரு ஆள் தேவை. அவங்க தான் வந்து வெப் சர்வர். அந்த வெப் சர்வர் தான் வந்து எனக்கு ரிக்வஸ்ட்டை வந்து வாங்கிட்டு எனக்கு ப்ராசஸ் பண்ணி திரும்ப எனக்கு ரெஸ்பான்ஸ் அனுப்பும். இதுக்கு நடுவில் வந்து அப்ளிகேஷன் சர்வர் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ளிகேஷன் சர்வர்னால் ஒன்றும் இல்லை. அப்ளிகேஷன் சர்வர் இஸ் நத்திங் பட் அந்த பிளேஸ் வேர் யூ கெப்ட் அவர் ஃபைல். ஓகே, இப்போ ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம டெவலப் பண்ணுறோம், வெப் அப்ளிகேஷன். ஓகே, என் மிஷினில் இருக்குது அப்படின்னா என்னால் பார்க்க முடியும். யாருக்கெல்லாம் இந்த மிஷினை திரும்ப காட்டணும் அவங்க எல்லாருமே பார்க்கலாம். பட் வேர்ல்டு வைடு அதை வந்து அந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண விடணும் அப்படின்னா அதை வந்து ஒரு டொமைனில் போடணும். டொமைன் இஸ் நத்திங் பட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு facebook.com, google.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, பப்ளிக் டொமைன். அந்த மாதிரி ஒரு பப்ளிக்காக நான் போட்டால் தான் எல்லோரும் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ அப்படி பப்ளிக்காக நான் போகணுன்னா என்னோடய மிஷின்லேருந்து நான் பப்ளிக்காக எப்படி போட முடியாது, லோக்கல் மிஷின் இல்லையா. இப்போ இதை வந்து நான் ஒரு டொமைன் வாங்கி அந்த இடத்துக்கு நான் மூவ் பண்ணிடுவேன். மூவ் பண்ணிட்டேன்னா ஒரு சர்வரில் வெப் சர்வர், ஓகே, கன்சிடர்ட் ஆஸ் வெப் சர்வர். அந்த வெப் சர்வரில் எனக்கு என்ன என்னோட கோடெல்லாம் வந்து அங்கே விழுந்திருக்கும். இப்போ அங்கே இருக்கிற அந்த கோடை வந்து நான் ரன் பண்ண ஆரம்பிப்பேன், எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு வெப் சர்வர் வந்து டிஃபால்ட்டாக index.html, index.php எந்த அப்ளிகேஷன் அந்த டைப்பில் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா டிஃபால்ட்டாக அதுதான் வந்து ஸ்டார்டிங் ஃபைலாக கன்சிடர் பண்ணும். ரூட் டைரக்டரியில் இருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை இண்டெக்ஸில் வேறு ஏதாவது ஃபைல் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் தான் மேனுவலாக இது பண்ணணும். 99.9% வந்து நான் index.html, index.php, index.jsds அந்த மாதிரி எல்லா ஃபைலும் இருந்ததை நான் பார்த்துருக்கேன். வேறு எந்த ஃபைலும் பெருசாக இருக்காது. சப்போர்ட் ஃபைல் என்ன இருக்கும், வியூவில் வந்து 2000 ஃபைல் வந்து இண்டெக்ஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து பேசிக் ஃபைல். அந்த கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து ஆல் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எல்லாம் இது பண்ணணும், ஆல் பேஸ்ட் ஆன் ஃபைல்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கேன். தட் மீன்ஸ் ஒவ்வொரு ஃபைலும் நான் HTML ஃபைல் வச்சுருப்பேன். நீங்கள் ஒரு வேளை ஆங்குலர் ரியாக்டில் வந்துருக்கீங்கன்னா டிஎஸ் ஃபைலில் ஜேஎஸ் ஃபைலில் தான் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே ஃபைல் தானே, அதுதான் வந்து ஆல் பேஸ்ட் ஆன் ஃபைல்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ வெப் சர்வர்னு சொல்லிட்டால ஒரு சாம்பிள் வெப் சர்வர் சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் IAS வந்து ஒரு வெப் சர்வர் தான். விண்டோஸ் ரிலேட்டடாக இருக்கவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸாக IASனால் அந்த ஃபுல் ஃபார்ம் எனக்கு மறந்துச்சு, IAS அப்படின்னாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்பாச்சி ஒரு வெப் சர்வர், இன்னொன்று வந்து என்ஜிஎன்எக்ஸ் ஒரு வெப் சர்வர், இதெல்லாமே ஒரு வெப் சர்வர் தான். இந்த வெப் சர்வர் வந்து நான் கான்ஃபிகர் பண்ணாலே போதும், என்னோட ரிக்வஸ்ட் வாங்கி ரெஸ்பான்ஸ் வந்து அது த்ரோ பேக் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ரிக்வஸ்ட் ஹேஸ் ஹெடர் பாடி ஃபுட்டர் செக்ஷன். இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, எப்படி ஒரு ரிக்வஸ்ட்டை வந்து நம்ம வேலிடேட் பண்ணுவோம் அப்ளிகேஷனில்? யூஸ்வலாக எல்லா அப்ளிகேஷனும் ரெடி பண்ணியிருக்கோம்னா ஒவ்வொரு ரிக்வஸ்ட் வரும்போது அந்த ரிக்வஸ்ட்டை வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. அந்த வேலிடேட் பண்ணுற டீட்டெயிலாக எங்கே இருக்குன்னா ஹெட்ன்னு இருக்கும். பாடி இஸ் ஆக்சுவல் கண்டென்ட். ஃபுட்டர் வந்து யூஸ்வலாக நம்ம எது யூஸ் பண்ணுறோம், ஃபுட்டர் இஸ் நத்திங் பட் நம்ம வந்து லெட்டர் எழுதுனா யுவர் ஃபெய்த்ஃபுல்லி யுவர் தேங்க்ஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி போடுவோம்ல, அதுதான் அந்த ஃபுட்டர். பாடினா வந்து ஆக்சுவல் கண்டென்ட். இப்போ ஒருத்தருக்கு நீங்கள் லெட்டர் அனுப்புறீங்க அப்படின்னா லெட்டரில் ஆக்சுவல் கண்டென்ட் இருக்குல்ல, அதுதான் வந்து பாடி. ஓகே, ஹெட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி எழுந்திருப்போம், யார்கிட்ட வந்து வருது யாருக்கு போகுது அப்படின்றது, அந்த ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் அந்த டீட்டெயில்ஸ் தான் ஹெட்டரில் இருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு ரிக்வஸ்ட் போகுது அப்படின்னா வந்து நம்ம எந்த யூசர் ஏஜென்ட்டு, இப்போ அந்த டைப் கண்டென்ட் டைப் அக்செப்ட் டைப் இதெல்லாமே வந்து ஒரு ஹெட்டரில் தான் இருக்கும். ஹெட் அப்படி அந்த பக்கமாக ஒரு சர்வர் ரிசீவ் பண்ணோடனே ஓகே இந்த ரிக்வஸ்ட்டில் வந்து இந்த கண்டென்ட்டு தான் இருக்குது, அது இந்த மாதிரி இந்த அக்செப்ட் தான் வந்து ரிக்வஸ்ட் கேட்குது, அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து தான் வருது, இதெல்லாம் தான் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி, இப்போ நடுவில் வந்து எப்படியே வேலிடேட் பண்ணுறதா சொன்னேன், அது எப்படி வேலிடேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் டோக்கன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஒரு ஒரு செஷனுக்கு வந்து நம்ம டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். லாகின் பண்ணோடனே நான் அந்த செஷன் டோக்கன் வந்து அனுப்பிச்சி விட்டுருவேன். கூடவே வந்துட்டு நம்ம வந்து ஒவ்வொரு ரிக்வஸ்ட்டுக்கும் தனியாக ஒரு டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுருப்போம். எனக்கு அந்த டோக்கன் வந்து எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்குன்னா அந்த மாதிரி வந்து நம்ம டோக்கன் வந்து ஹெட்டரில் வச்சு அனுப்பிச்சுட்டா அந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வாங்கிட்டு வேலிடேட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே வச்சு அப்படியே அன்ஆத்தரைஸ்டுன்னு சொல்லிட்டு நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். அன்ஆத்தரைஸ்டு ஸ்டேட்டஸ் கோட்ஸ் இதெல்லாம் பற்றி நம்ம அப்புறம் வர வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ரிக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து புரிஞ்சிட்ருக்கோம் ஹெட்டர்னா என்ன, பாடினா என்ன, ஃபுட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு ரெக்வஸ்ட்லையும் இந்த மாதிரி 3 பார்ட் இருக்கும். பாடியில் தான் வந்து ஆக்சுவல் கண்டென்ட் இருக்கும். இப்போ ஃபார்ம் எல்லாம் நம்ம சப்மிட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, ஃபார்மை சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபார்மோட கண்டென்ட் வந்து அப்படியே பாடியில் வச்சு அந்த ரிக்வஸ்ட் வந்து போகும். ஹெட்டரில் வந்து நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும், ஃபுட்டரில் யூஸ்வலாக பெருசாக ஒன்றும் இருக்காது. ஓகே, இதுதான் வந்து இந்த ரிக்வஸ்ட் டீட்டெயில். இப்போ வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தில் இருக்கோம். ஒவ்வொரு லைனுமே நான் இப்படி தான் சொல்லிட்டு வரும் போல். 2 டைப்ஸ் ஆஃப் ரிக்வஸ்ட், ஒன்று வந்து சிங்க்ரனஸ், இன்னொன்று அசிங்க்ரனஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் பாயிண்ட். இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே நமக்கு ரிக்வஸ்ட் ரெஸ்பான்ஸை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சிடும். சிங்க்ரனஸ் ரெஸ்பான்ஸ்னா என்ன, அசிங்க்ரனஸ் ரெஸ்பான்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து அஜாக்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே, அசிங்க்ரனஸ் ஜாவாஸ்கிரிப்ட் XML ஃபுல் ஃபார்ம் நினைக்கிறேன். அந்த அஜாக்ஸ் கால் என்ன பண்ணுன்னா, இன்னொரு பேர் இருக்குது அஜாக்ஸ் காலுக்கு, ஸோ பார்ஷியல் லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபார்ம், ஓகே ஒரு ஃபார்ம் எக்ஸாம்பிள் எடுத்துடலாம். நம்ம வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது கீழே வந்து நம்ம அட்ரஸ் கேட்கும் பொழுது நான் வந்து கண்ட்ரி செலக்ட் பண்ணும்போது நம்ம இந்தியான்னு செலக்ட் பண்ணுவோம். இந்தியா செலக்ட் பண்ணால் ஸ்டேட் வரணும், ஸ்டேட்டை செலக்ட் பண்ணால் டிஸ்ட்ரிக்ட் வரணும். இதுதான் வந்து ரிக்குயர்மெண்ட். அப்படின்னா நான் வந்து இந்தியா வந்து கண்ட்ரி வந்து பேஜ் லோட் ஆகும்போது எல்லா டேட்டாத்தையும் வச்சுட்ருக்கேன். ஆனால் எந்த கண்ட்ரி செலக்ட் பண்ணுறாங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நான் என்ன பண்ணுவேன், என்னால் ஸ்டேட்டை வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஏன்னா நான் பை டிஃபால்ட்டாக நான் இந்தியாவில் உள்ள ஸ்டேட்லாம் போட முடியாது. அவன் வந்து வேறு ஏதாவது நாட்டிலேருந்து கூட வந்திருப்பான், ரிஜிஸ்டர் பண்ணுறான். அப்படி இருக்கும் பொழுது நான் அந்த ஒரே ஒரு ஸ்டேட்டுன்ற ஃபீல்டை லோட் பண்ணுறதுக்கு நான் மொத்த பேஜுமே வந்து நான் போஸ்ட்டு சர்வருக்கு போயிட்டு வர வச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுனா சர்வரோட லோடு அதிகமாகும். ஏன்னா நான் எந்த ஒரு வேல்யூமே நான் மாற்ற போகிறதுல, எல்லா வேல்யூ அப்படியே தான் இருக்கும் எக்ஸப்ட் ஸ்டேட். ஓகே, கண்ட்ரியில் என்ன செலக்ட் பண்ணியிருக்கானோ அதை வச்சுக்கிட்டு நான் செலக்ட் ஸ்டேட்டை வந்து நான் பாப்புலேட் பண்ண போகிறேன். இப்போ மொத்த பேஜுமே லோட் பண்ணுறது ஹெவி வெயிட். ஓகே, மொத்த ஃபார்மே போயிட்டு போஸ்ட் ஆகிட்டு வரும். அதுக்கு பதிலாக நான் அஜாக்ஸ் கால் போட்டு எனக்கு என்ன ஆகும்னா கண்ட்ரியோட ஆன் சேஞ்சில் மட்டும் நான் ஒரு அஜாக்ஸ் கால் போட்டுட்டு எந்தெந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை மட்டும் கொண்டு வந்து டேரெக்டாக பாப்புலேட் பண்ணி விட்டுறேன். எனக்கு என்ன ஆகுனா பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகாது, அந்த ஒரே ஒரு கண்ட்ரோல் மட்டும் ஆன் கிளிக்கில் வந்து போயிட்டு டப்புன்னு வந்து மாத்திரம் அது போகிறதும் தெரியாது வர்றதும் தெரியாது அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அந்த மாதிரி சர்வரோட லோடும் ரொம்ப கம்மியாயிரும். அதுதான் வந்து அசிங்க்ரனஸ் கால். ஓகே, இப்போ சிங்க்ரனஸ் அசிங்க்ரனஸ் ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுட்டு இருக்கோம். எப்போ வந்து நான் சிங்க்ரனஸ் கால் போகணும், எப்போ வந்து நான் சிங்க்ரனஸ் கால் போகணும் அப்படின்றது கேட்டிருந்தா இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன் சிங்க்ரனஸ் கால். இப்போ வந்து எப்போ வந்து சிங்க்ரனஸ் கால் போகணும் அப்படின்ட்டா எக்ஸாம்பிள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகே, இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நான் ரிஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ண உடனே டப்புன்னு என்னை போய்ட்டு லாகினில் போய்ட்டு வச்சிடக்கூடாது லாகின் பண்ண அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ போன ரிக்வெஸ்ட்டு ஃபெயில் ஆகிருக்கலாம், ஃபெயில் ஆகாமல் கூட சக்ஸஸ் ஆகிருக்கலாம். ஒரு வேளை ஃபெயில் ஆகிருந்தால் என்னால் லாகின் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும். எப்படின்னா சர்வருக்கு போயிட்டு எல்லாம் சக்ஸஸ் ஆகிட்டு ரிட்டர்ன் வருதா அப்படின்றத பார்க்குறதுக்காக. அதுக்கு தான் சிங்க்ரனஸ் கால். ஓகே, ஒன்று ஒன்று டிபெண்ட் பண்ணியே இருக்கும். இப்போ நான் ஒரு கால் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னா அந்த கால் போயிட்டு எனக்கு ரெஸ்பான்ஸ் ஏதாவது ஒன்று வரணும், அது வர்ற வரைக்கும் எனக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அதுதான் வந்து சிங்க்ரனஸ் கால். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் லாகின் தான். ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நான் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னா போயிடும். போயிட்டு நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிஜிஸ்டர்லாம் பண்ணிவிட்டு திரும்ப எனக்கு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் லாகினுக்கு ரீட் ஆகணும். அப்படி இல்லைனா வந்து சம்திங் வென்ட்ராங் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு யூஸருக்கு வந்து சொல்லிடலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருக்கு அப்படின்றதுக்கு. இது வந்து சிங்க்ரனஸ் கால். அசிங்க்ரனஸ் காலோட எக்ஸாம்பிள் சொன்னால் லாகுன்னு வச்சுக்கலாமே. இப்போ வந்து சும்மா ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே வந்து எத்தனை ரிக்வஸ்ட் வருது எத்தனை ரிக்வஸ்ட் போகுது அப்படின்றதெல்லாம் லாக் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ லாகு வந்து போயிட்டு லாக் ஆகிட்டு வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஓகே, லாக் வந்து ஒரு எண்ட் யூஸருக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நான் போயிட்டு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது என்னோடய டாஸ்க். நான் போயிட்டு அதை முடிச்சுட்டு நான் வந்துட போகிறேன். இதில் வந்து நான் போகிறது நான் இப்போ நான் பட்டன் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னே ஒரு லாக் மெசேஜ் போயிருக்கோம். இவன் வந்து இந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு இந்த டைமுக்கு லாக் மெசேஜ் போகுதுன்னா அது போயிட்டு வர்ற வரைக்கும் நான் ரெஃப்ரெஷ் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை அனுப்பிச்சி விட்டுட்டு நான் என் வேலையை பார்த்துட்ருப்பேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து அசிங்க்ரனஸ் கால். இப்போ வந்து சிங்க்ரனஸ் கால் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கோம். அசிங்க்ரனஸ் கால் எப்போ யூஸ் பண்ணணும் சிங்க்ரனஸ் கால் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் இது பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகே, வெயிட் ஃபார் another வீடியோ. டில் தென் தேங்க்ஸ் கைஸ்.